அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒரு வீடியோ மிக மிக ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியோடைய மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுற பங்கார் வடிகளார் தன்னுடைய நாக்கை பயன்படுத்தி அம்மனுக்கான விளக்கேற்றின ஒரு அதிசய காட்சியை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனுடைய முழு காட்சியை இந்த வீடியோடைய இடையில் நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். இவர் இது மாதிரி பல அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றின நிறைய விஷயங்கள் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் மேல்மருவத்தூர் பற்றி உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியோடைய கோவிலில் மிக முக்கியமான இடம் பிடிக்கிறவர் நிச்சயமாக பங்கார் வடிகளார் அப்படின்னு சொல்லலாம். இவர் அந்த ஆதிபராசக்தியுடைய மறு ரூபம் அப்படின்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே இவரை வழிபட்டு போகிறதும் வழக்கம்தான். இவரை வழிபட்டு இவரிடம் ஆசீர்வாதம் பெறும்போது அவங்களுக்கு ஆதிபராசக்தியுடைய அருளே கிடைத்ததாக பலரும் நம்புகிறாங்க. அப்படிப்பட்ட இந்த பங்காரு அடிகளார் நிறைய அதிசயங்களை மேற்கொள்பவர் அப்படின்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மேல்மருவத்தூர் தலத்தை இவ்வளவு புகழ்பெற்றதாக மாற்றினது கூட பங்காரு அடிகளார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேல்மருவத்தூர் தலமானது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அதை கூட பங்காரு அடிகளார் தான் இந்த கோவிலுக்கு மேம்பாட்டு திட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சமயத்தில் இந்த கோவிலுடைய புகழும் சரி, இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த கோவில் இவ்வளவு புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த ஒரு கோவிலாக இருக்குன்னா அதுக்கு நிச்சயமான ஒரு காரணம் ஆதிபராசக்தி மற்றும் அவருடைய ஒரு மறு ரூபம்னு சொல்லப்படுற பங்காரு அடிகளார்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த பங்காரு அடிகளார் தன்னுடைய நாக்கை பயன்படுத்தி அம்மனுக்கான விளக்கேற்றிய ஒரு அதிசய காட்சியை நீங்கள் அந்த வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. இது மாதிரி இவர் இந்த கோவிலில் நிறைய அதிசயங்களை மேற்கொண்டிருக்காரு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியுடைய கோவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த தலத்துடைய மூலவரான ஆதிபராசக்தி சித்தர்களுடைய தலைவி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிவிக்கிற விதமாக இந்த கோவில் அப்படிங்கிறது சித்தர்களின் பீடம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே நிறைய சித்தர்கள் அரூப வடிவில் காட்சி தருவதாக பக்தர்கள் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரூப வடிவத்தில் காட்சி அளிக்கக்கூடிய எல்லா சித்தர்களுக்குமே நிறைய சக்தி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க எல்லோருமே அம்மனுடைய மறு ரூபமாகவே பார்க்கப்படுறாங்க. இந்த தலத்துடைய மூலவரான ஆதிபராசக்தி இருகரம் கொண்டு அமைக்கப்பட்டிருக்காங்க. பொதுவாக பராசக்தி அப்படின்றவங்க 4 கைகளோ இல்லை 6-8 கைகளோடு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்துருப்போம். ஆனால் மேல்மருவத்தூர் தளத்தில் மட்டும்தான் ஆதிபராசக்திக்கு 2 கைகள் மட்டும் உள்ளதாக சொல்லப்படுது. தாமரை பீடத்தில் அமர்ந்து மிக அழகிய வடிவில் அம்மன் காட்சி தராங்க. அதே போல் மூலவர் சிலையாக கணபதி ஸ்தபதி வடிவமைத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் இந்த சிலைக்கு கீழ்ப்பகுதியில் சுயம்புவா அம்மன் தோன்றின அந்த ஒரு நிகழ்வும் சொல்லப்படுது. கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலைக்கு பெண்கள் எல்லோருமே வழிபாடுகளை செய்கிறாங்க. பெண்கள் கருவறைக்குள்ளே போகவும் வழிபடவும் உரிமை வழங்கி இந்த கோவிலை மேலும் சிறப்பான கோவிலாக மாற்றினது பங்காரு அடிகளார். பெண்கள் தங்களுடைய மாதவிழாய் காலங்களில் கூட இந்த கருவறைக்குள்ளே சென்று வழிபாடுகளை செய்கிறாங்களாம். இந்த ஆதிபராசக்தியுடைய கோவில் சித்தர்பீடம் அப்படிங்கிற ஒரு பெயருக்காகவே இந்த கோவிலில் சித்தர்பீட அமைப்புகள் பரவலாக உருவாக்கப்பட்டிருக்கு. கோவிலுடைய அமைப்புகள் மூலியமாக வழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளும் பயிற்றுவிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த அமைப்பை சார்ந்த எல்லோருமே சக்தி மாலை அணிந்து, அதாவது ஒரு அமைப்பின் மூலியமாக இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வழிமுறையும் வழிபாட்டு முறைகளும் சொல்லப்படுது. அந்த ஒரு குறிப்பான ஒரு
அந்த சக்தி மாலை அணிந்து வந்து விரதமிருந்து செந்நிற ஆடை உடுத்தி ஆதிபராசக்தியை வழிபாடு செய்கிறாங்க. இந்த அமைப்பை கொண்டு குழு வழிபாடும் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 1966 நவம்பர் மாதம் 28 நாளில் தமிழகத்தில் புயல் காற்றோடு மிகப்பெரிய ஒரு புயல் உருவாச்சு. அதில் ஒரு வேப்ப மரம் விழுந்ததும் அதுக்கு அடியில் இருந்து புற்று கரைந்த சுயம்பு வெளிப்பட்டுச்சு அப்படின்னு இந்த கோவிலுடைய வரலாறு சொல்லப்படுது. தெய்வம் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்கின்ற தெய்வ மூர்த்தத்தை சுயம்பு அப்படின்னு சொல்லுவாங்களே. தற்போது இந்த கோவிலில் ஆதிபராசக்தியோடைய கருவறைக்குள்ள சுயம்பு இருக்கிற இடத்துல அப்போ ஒரு புற்று இருந்ததா சொல்லப்படுது. மலைக்காற்றில் அந்த புற்று கரைந்து சுயம்பு வடிவில் அம்மன் வெளிப்பட்டதா சொல்லப்படுது. இந்த ஒரு நிகழ்வு கண்டறியப்பட்டது பங்காரு அடிகிறாரால அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அந்த சமயத்தில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கூரையை வேய்ந்து இந்த அம்மனுக்கு சுற்றுப்புறத்தில் ஒரு கூரை மாதிரியான அமைப்பை உருவாக்கி வழிபாடுகளை செய்து வந்திருக்காரு. அப்புறமா அவருக்கு கிடைத்த இந்த நிதி மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி பிரம்மாண்டமான இந்த கோவிலை உருவாக்குனதா சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கருவறைக்கு வலது புறத்தில் தனியாக புற்று அமைத்து கொள்கிறேன்னு அம்மன் சொன்னாங்களா, அதே போல் இப்போ இந்த கோவிலுடைய வலப்புறத்தில் புற்று ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பக்தர்களை காக்கிறதுக்கும் தீயவங்களை அழைக்கிறதுக்கும் தண்டனை கொடுக்கவும் தான் நாக வடிவில் உறைவதாக அம்மன் இந்த புற்றில் ஒரு நாகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்பப்போ இந்த ஒரு நாகம் வெளிவந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புற்றை வழிபடுவது மூலியமா நவகிரக சந்நிதியை நாம வழிபட்டதற்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த புற்று மண்ணை பலரும் தங்களுடைய பிரசாதமாக எடுத்து செல்வாங்களாம். நோய்களை தீக்கக்கூடிய சக்தி கொண்டதாக இந்த புற்று மண்ணானது பார்க்கப்படுது. புற்றை வளம் வந்து நாம் வேண்டிக்கிற எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 1974 இந்த புற்றுக்குன்னு தனியாக ஒரு மண்டபத்தையும் உருவாக்கியிருக்காங்க. அதே ஆண்டும் சப்தமாதர் சந்நிதி து எழுப்பப்படுது. அரசின வகுப்பை சேர்ந்த அன்பர் ஒருத்தர் இந்த கண்ணியர் கோயிலை கட்டுமாறு அன்னை அவருடைய கனவுல தோன்றி சொன்னதன் அடிப்படையில் இந்த ஒரு சப்த கண்ணியருக்கான சந்நிதியை எழுப்பினாராம். இதன் மூலியமா சாதி சமயங்கள் அற்ற சித்தர் பீடம் அப்படின்னு இந்த இடமானது அளிக்கப்படுது. ஆகம விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கோவில் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அன்னை பராசக்தியுடைய பரிவார தேவதைகளான பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டின்னு சப்த கன்னியர்கள் இருக்காங்க. கோவிலில் மேற்கூரை அமைப்பது அப்படிங்கிறது இந்த கோவிலில் கிடையாது. அன்னையின் அருள்வாக்கு ஆணைப்படி 1974 சித்தர் பீடத்துடைய முகப்பில் ஓம் சக்தி மேடையானது நிறுவப்பட்டிருக்கு. அன்னையுடைய சூலமும் அதில் ஓம் சக்தி அப்படிங்கிற மூல மந்திரமும் தனி மேடையில் நிறுவப்பட்டிருக்குங்க. இது ஓம் சக்தி மேடை அப்படின்னு சொல்லப்படுது. இதனை மும்முறை வளம் வந்து ஆலயத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது அன்னையின் கட்டளையாம். இங்கே நவகிரகங்களுக்குன்னு தனி சந்நிதி கிடையாது. நவகிரகங்கள் அனைத்தையும் ஆட்டி படைக்கும் பரம்பொருளாக இருக்கிற அன்னை ஆதிபராசக்தி இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களாகவும் வழிபாடுகளை செய்கிறாங்க. அதனால் இந்த கோவிலில் நவகிரகங்களுக்கான தனி சந்நிதி இல்லை, அதுக்கு பதிலாக சக்தி மேடை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சுயம்பு வெளிப்படுத்தவே மரம் விழுந்து அந்த சுயம்புவில் பேராற்றலை வலியுறுத்தவே அதன் மேலிருந்து வேம்பு இன்சுவை கொண்ட பாலை வழங்கினதாக சொல்லப்படுது. அந்த வேப்ப மரத்துக்காக சிறப்பு சுயம்பும் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால் இந்த கோவிலில் வேப்ப மரம் தலை விருட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 19 ஜனவரி 1 1977 சித்தர் பீடத்தில் கருவறைக்கான கால்கோள் விழாவானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. பக்தர்கள் எல்லோருமே அருள்வாக்கு கேட்பதற்கு அந்த இடத்துல குவிய ஆரம்பித்தாங்க. அதாவது பங்கார் வடிகளார் மீது அம்மன் இறங்கி அருள்வாக்கு அருள்னுதான் சொல்லப்படுது. இது போல் தங்களுடைய தொழில் தொடங்குவது இல்லை ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி பக்தர்கள் எல்லோரும் இங்கு வந்து அவருடைய அருள்வாக்கை பெற்று அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய சுப காரியங்களை செய்வதா சொல்லப்படுது. அப்பேற்பட்ட இந்த ஒரு பங்காரு அடிகளார் தாய்க்கான அந்த விளக்க தன்னுடைய நாக்கால ஏற்றக்கூடிய ஒரு காட்சியை இந்த வீடியோவில் நீங்களே பார்க்கலாம். இது நிச்சயமாக உங்களை மெய்சிலிருக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க.
பங்காரடிகளார் இந்த கோவிலில் நடத்தக்கூடிய நிறைய அதிசயங்களில் இதுவும் ஒன்றா பார்க்கப்படுது. பல பக்தர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சுப காரியங்களுக்கு இவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று போய் அதுக்கப்புறமா தான் அந்த செயல்களை தொடங்குவதாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களான்னு உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். நன்றி.